ஹே கைஸ், பிஆர்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோ ப்ரோலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோ அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரீஃபாக லெட்டராக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஆல் ஓவர் இந்தியா ஜாப் தான் அது. ஓகே, ஸோ இந்தியாவில் உள்ள எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா ஸ்டேட்லையுமே உங்களுக்கு வந்து வேகன்சி இருக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் போடுவாங்க. டோட்டலாக உங்களுக்கு 354 வேகன்சிட்ட கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட்டு போஸ்டிங் பாருங்கள், மல்டி ஸ்கில்டு ஒர்க்கர் பெயிண்டர். ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஆரில் வேகன்சி கிடையாது. எஸ்சியில் 6 இருக்குது, எஸ்டியில் 2 இருக்குது, ஓபிசியில் 22 இருக்குது, இடபிள்யூஎஸில் 3. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 33 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து மல்டி ஸ்கில்டு ஒர்க்கர் மெஸ் வெயிட்டர். ஓகே, இதில் கரண்ட் வேகன்சி பார்த்தீங்கன்னா யூஆரில் 7, எஸ்சியில் 3, எஸ்டியில் வேகன்சி இல்லை, ஓபிசியில் வேகன்சி இல்லை, இடபிள்யூஎஸில் 1 வேகன்சி. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 11 வேகன்சி இருக்குது. பேக்லாக் வேகன்சி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, 1 வேகன்சி இருக்குது, அதுவும் எஸ்சிக்கு இருக்குது. ஓகே, அண்ட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து வெஹிக்கிள் மெக்கானிக். ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி அதிகமாக இருக்குது. யூஆரில் பார்த்தீங்கன்னா 121 வேகன்சி, எஸ்சியில் 51, எஸ்டியில் 28, ஓபிசியில் 64, இடபிள்யூஎஸில் 29. டோட்டலாக 293 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து டிரைவர் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் ஓஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஆரில் 8 வேகன்சி இருக்குது, எஸ்சியில் வேகன்சி இல்லை, எஸ்டியில் 7 வேகன்சி இருக்குது, ஓபிசியில் வேகன்சி இல்லை, இடபிள்யூஎஸில் 1 வேகன்சி இருக்குது. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 16 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 354 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க, அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்கா, இல்லை வந்து ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாமா, ஆன்லைனில் அப்ளைவா இல்லை ஆஃப்லைன் அப்ளைவா, எல்லாமே பார்த்திங்க அப்புறம் வந்து லேட்டராக தான் தெரியும். இன்னும் அப்ளை பண்ணுற டேட்டே அவங்க வந்து சொல்லவே இல்லை. ஸோ எப்போ லாஸ்ட் டேட்டுன்றதே சொல்லவே இல்லை. அண்ட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எல்லாத்துக்கான வெப்சைட்டும் பார்த்திங்க அப்படின்னா www.bro.gov.in அப்படின வெப்சைட் நம்ம செக் பண்ணி பார்த்துக்க வேண்டிய. போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக பார்த்திங்க அப்படின்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கு நமக்கு வந்து கிளியராக தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மல்டி ஸ்கில்டு ஒர்க்கர்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 10th தான் கேட்பாங்க. ஓகே, ஸோ 10th இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ ஐடிஐ இந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ மினிமம் 10th மேக்ஸிமம் வந்து ஏதோ டிகிரி பண்ணால் அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அண்டு மேல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத கிளியராக சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபீமேல் அப்ளை பண்ண முடியாது, மேல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன் கூட நம்ம கிளியராக நம்ம சேனல் அப்டேட் பண்ணலாம். ஸோ நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அடிக்கடி நம்ம சேனலோட வெப்சைட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. exam.com ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து ஜாப் சம்மந்தமான அப்டேட்லாம் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க.